அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்த்துட்டு சொன்னால் போன வீடியோவில் நாங்கள் டயோட் மற்ற அதாவது இதுவாயு தொடர்பான வீடியோ நாங்கள் பார்த்தாங்க. இப்போ நாங்கள் புதுசாக பார்க்க போகிறோம், அதாவது மூவாயி, அதாவது சொல்கிறது ரேங்க் சிஸ்டம்னு சொல்லி. இப்போ மூவாயின்னு சொன்னால் என்ன, டிரான்சிஸ்டர்ன்னு சொன்னால் என்றதுக்கு முதலாக அதில் கட்டமைப்புகள் அதாவது எப்படி வகைப்படுத்தப்பட்டதுன்னு நாங்கள் பார்க்குறோம். முதலாக பார்ப்போம் மூவாயி டிரான்சிஸ்டர், அதை நாங்கள் ஆகியத்தில் டிரான்சிஸ்டர்னு சொல்கிறது. இப்போ அந்த டிரான்சிஸ்டரை முதல் இரண்டு வகையாக பிரிக்க வேண்டியிருக்குது. அதுங்களுக்கு ஒன்று இருமுனைவு டிரான்சிஸ்டர், மற்றவங்களுக்கு என்ன ஒரு முனைவு டிரான்சிஸ்டர். அதாவது இருமுனைவு டிரான்சிஸ்டர் நாங்கள் பிஜேடி என்று பைபோல ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். அது சோட்டை நாங்கள் சொல்லிக்க என்ன பைபோல டிரான்சிஸ்டர்னு நாங்கள் சொல்லுவோம். இந்தியாவில் ஒரு முனைவு டிரான்சிஸ்டர் அதை நாங்கள் எஃபிடின்னு சொல்லுவோம். அது ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு சொல்கிறது. அதை நாங்கள் பொதுவாக சொல்லிக்க ஜுனிபோலர் டிரான்சிஸ்டர்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போங்களுக்கு என்ன டிரான்சிஸ்டர் இரு வகையாக பிரிவிடுது, என்ன இருமுனைவு டிரான்சிஸ்டர், மற்றவங்களுக்கு என்ன ஒரு முனைவு டிரான்சிஸ்டர். இப்போ என்ன இருமுனைவு டிரான்சிஸ்டரை நாங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று என்பிஎன் டிரான்சிஸ்டர், மற்றவங்களுக்கு என்ன பிஎன்பி டிரான்சிஸ்டர், ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். அடுத்த வந்து சொன்னாலும் என்ன ஒரு முனைவு டிரான்சிஸ்டரையும் ரெண்டு வகையாக தான் பிரிக்கிறோம். என்னென்னு சொன்னால் என்ன ஜேஎஃபிடி, மற்றவங்களுக்கு என்ன எம்ஓஎஸ் எஃபிடின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். அதாவது என்ன ஜேஎஃபிடின்னு சொன்னால் ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இதுக்கு என்ன இது எம்ஓஎஸ் எஃபிடின்னு சொன்னால் மெட்டல் ஆக்சைட் செமிகண்டக்டர் எஃபிடின்னு வரும், அதாவது ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு என்ன மூவாயினால் என்ன டிரான்சிஸ்டர் முதல் இரண்டு வகையாக பிரித்து அந்த இரண்டு வகையும் திருப்பி என்ன இரண்டு வகையாக உங்களுக்கு என்ன பிரிவாங்க சரியாக சொல்கிறது. பார்த்தோம்னு சொன்னால் அதிலேயும் இனி நாங்கள் என்ன பார்க்க வேண்டிய முக்கியமானதை பார்க்க வேண்டிய சொன்னால் என்பிஎன் உங்களுக்கு என்ன பிஎன்பி உங்களுக்கு என்ன ஜேஎஃப்இடி தொடர்பான விடயங்களை நாங்கள் என்ன விரிவாக பார்க்கணும். இனி நாங்கள் தொடர்ச்சியாக நான் பார்க்கக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால் அதான் என்ன என்பிஎன் டிரான்சிஸ்டர் கட்டமைப்பு பிஎன்பி டிரான்சிஸ்டர் கட்டமைப்பு நாங்கள் எப்படி இருக்குமோன்ட்டு நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டி இருக்குது.